ஆதாரம் இல்லாமல் ஆளுநர் மீது அவதூறு பரப்பியதால் நகீரன் கோபால் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர் சந்தித்த அவர் பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் யார் மீது அவதூறு பரப்பக்கூடாது என்று கூறினார். கோபால் என்னை பற்றி அவதூறாக எழுதி 2009 அவர் மேலே நான் கேஸ் போட்டு அப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பாக திருப்பம் வாங்கி கொடுத்துருக்கு 6 மாதம் தண்டனை. அது வந்து அவர் மேலே தனிப்பட்டது இல்லை, ஒரு பத்திரிக்கையாளர் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எக்மோர் கோர்ட்டில் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து அவர் அப்பீல் போனார். நான் நினச்சா அந்த கேஸை இன்னும் ப்ரெஸ் பண்ணி ஃபர்தராக நடத்த முடியும், எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஒரு தவறை வந்து சொல்லணும். இப்பயும் நான் சொல்கிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லலை. யாராக இருந்தாலும் ஒரு அவதூறாக ஒருத்தங்க அடுத்தவங்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்கிற மாதிரி சொன்னால் எந்த ஒரு ஜீவனுக்கும் போக வரும். அது மாதிரி தான் ஆண்டு செஞ்சுருக்கா நான் நம்புகிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.